ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு லேட்டஸ்ட்டான ஒரு டெக்னாலஜி தான். இந்த டெக்னாலஜி என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்மளுக்கு இனிமேலே வெயிலில் போகும்போது நம்ம ஏசியை நம்ம எடுத்துக்கிட்டே போகலாம், அந்த மாதிரியான ஒரு டெக்னாலஜி தான். ஏன்னா இது ஏசி பாக்கெட், சோனியோட தரப்பில் வெளியான ஒரு ஏசி பாக்கெட் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். Subscribe to my channel. சட்டையில் மாட்டிக்கொன்ற மாதிரி ஒரு பாக்கெட் சைஸில் ஏசியை வடிவமைச்சிருக்காங்க இந்த சோனி நிறுவனம். இந்த சோனி நிறுவனம் எந்த கான்செப்டை வச்சு வடிவமைச்சாங்கன்னா, இந்தியாவை அதிக வெப்பநிலை கொண்ட ஒரு நாடாக இருக்கிறதால இங்கு வெயில் காலத்தில் மக்கள் வியர்வையில் குளிக்கிறாங்க. தினமும் இந்த நிலை உருவாகிட்டு இருக்க பட்சத்தில் இந்த நிலையை போக்குவரத்துக்காக சோனி நிறுவனம் தற்போது பாக்கெட் சைஸில் ஒரு ஏசியை கண்டுபிடிச்சிருக்குது. இந்த ஏசியானது சட்டைகளை மாட்டிக்கிட்டு போனாலே போதும், உங்கள் பாடி ஃபுல்லாக ஜிம்மென்று இருக்கும். இது சைஸுக்கு ஏற்ற மாதிரி ஸ்மாலு, லார்ஜு, மீடியம் கொடுத்து மூணு வகை பாக்கெட் சைஸுகளாக உருவாக்கியிருக்காங்க. இந்த ஏசிகளை பொறுத்துக்கிட்ட முடியும், ஏசியின் ஜில்லென்று குளிர்காற்றை அனுபவிக்க முடியும். ரீசார்ஜ் முறையில் இதை வடிவமைச்சதால் இது எடையும் பார்த்தீங்கன்னாக்கா மொபைல் எடையை விட கம்மியாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த எடை பார்த்தீங்கனாக்கா ரொம்பவும் ஒரு மெல்லிய அளவில் தான் இது பண்ணியிருக்காங்க. இந்த ரீசார்ஜ் செய்தவுடன் 2 மணி நேரம் நீங்கள் இந்த ஏசியை யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வெயில் காலத்தில் கொண்டு போகிறப்போ உங்களுக்கு வெயிலே தெரியாமல் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த மழை காலத்தில் நீங்கள் இந்த ஏசியை யூஸ் பண்ணினாக்கா உங்களுடைய பாடி டெம்பரேச்சரை ரைஸ் பண்ணுறதுக்கு இந்த ஏசி ஹீட்டிங்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரியான 2-in-1 பர்பஸுக்காக இந்த ஏசியை வடிவமைச்சிருக்காங்க. இந்த பாக்கெட் சைஸ் ஏசியை நீங்கள் எங்கே வேணாலும் எடுத்துகிட்டு போகலாம். குறைஞ்சது நீங்கள் 2 மணி நேரம் சார்ஜ் பண்ணாலே போதும். நீங்கள் இந்த பாக்கெட் சைஸை வாங்கணுன்னாக்கா நீங்கள் மார்ச் 2020 வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்கும். அப்போ தான் இந்த பாக்கெட் சைஸ் ஏசி வெளியே விடுறாங்க. ஸோ இந்த பாக்கெட் சைஸோட ஏசியோட விலையை பார்த்தீங்கன்னாக்கா 8,992 ரூபாய் கிடைக்கின்றாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் 5 சட்டை இந்த பாக்கெட் சைஸ் ஏசியை வாங்கினாக்கா 12,000+ கிடைக்குன்ட்ருக்காங்க. ஸோ இது நடைமுறைக்கு வந்துச்சுன்னா எத்தனை பேர் இந்த ஏசியை வாங்கி யூஸ் பண்ணுவாங்கன்னு தெரியாது. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த வெயில் தடுக்காமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஏசியை வாங்கி யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இது நடைமுறைக்கு வந்துச்சுன்னா எப்படி இருக்குன்னு தெரியாது. வந்தப்போ தான் இதோட ஃபீச்சர்ஸ் எப்படி பார்க்க முடியும். ஸோ இந்த மாதிரியான டெக்னாலஜிகள் வரவேற்கக்கூடியதான் வெயில் தாக்கத்துக்கு தாங்க முடியாமல் இருக்கிறப்போ இந்த ஏசியை வாங்கி யூஸ் பண்ணாக்கா ரொம்ப நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.